ஹலோ கைஸ் வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் ஜோதி வித் இந்து அண்ட் ஐஎம் ஜோதி இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ராஜமுத்தையா மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துக்கிட்டு ஒரு ஃபிஃப்டி எயிட் டேஸாக ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ப்ரொடெஸ்ட் எதுக்காக இப்போது அந்த ப்ரொடெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சா இல்லையா அவங்க டிமாண்ட் பண்ண ரிசல்ட்ஸ் எல்லாமே கிடச்சதா இல்லையா அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ராஜமுதைய மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் ஒரு பிரைவேட் காலேஜாக இருந்தது கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்து வந்துருச்சு ஆனாலும் அதுக்கப்புறமும் கூட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்சஸே இல்லாமல் மற்ற கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறாங்களோ அதை விட ரொம்பவே அதிகமாக பே பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸில் தான் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க ஸோ அதை எதிர்த்து தான் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இருந்தது ஸோ பேசிக்லி இந்த ப்ரொடெஸ்ட் வந்து ஆரம்பித்ததுக்கப்புறமா ஜான்வரி டுவெண்ட்டி டூவே அந்த காலேஜையே வந்து மூடிட்டாங்க என்னன்னு கேட்டதுக்கு கேம்பஸ் ஸ்கூலில் அண்ட்ரஸ்ட் இருக்குது அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அது அன்யூஷுவலாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு சேஃப்டிக்காக ப்ராப்பர்ட்டிஸ்க்கான சேஃப்டியாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டிக்காக இருந்தாலும் சரி இந்த காலேஜ் வந்து நாங்கள் டெம்பரரியாக வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸுக்கு ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்புகிறாங்க அந்த நோட்டீஸில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த காலேஜில் படிக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு தேர்ட் பார்ட்டிஸ் அதாவது காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது இந்த காலேஜ் சம்மந்தப்படாத தேர்ட் பார்ட்டிஸ் மெம்பர்ஸாலையும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கிற மெம்பர்ஸாலையும் பொலிட்டிஷியன்ஸாலையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த மாதிரி ப்ரொடக்ட்ஸில் வந்து இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நோட்டீஸும் வந்து போகுது அப்புறம் இன்னொரு ஒரு வார்னிங் வந்து கொடுக்குறாங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட்லேருந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கும் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்து எல்லாம் ஃப்ரொடஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவங்க ஏன் ஃப்ரொடஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற நான் எதுவுமே சொன்ன மாதிரி ஒரு பிரைவேட் காலேஜ் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேயே வந்து மாறிடுச்சு ஆனால் அதுக்கப்புறமும் கூட உள்ளே இருக்கிற அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அப்படியே தான் இருந்திருக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா மற்ற கவர்மெண்ட் காலேஜஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துக்கிட்டு எம்பிபிஎஸ்க்கு ரூபீஸ் தேர்ட்டீன் தௌசண்ட் வந்து பே பண்ணணும் பெரிய இயருக்கு அதே இது பிஜி பண்ணுறவங்க ருபீஸ் தேர்ட்டி தௌசண்ட் வந்து பே பண்ணணும் ஆனா இந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ராஜமுத்தையா மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துகிட்டு யூஜி பண்ணுறவங்க ஃபைவ் லேக்ஸ் ருப்பீஸும் பிஜி பண்ணுறவங்க நைன் லேக்ஸ் ருப்பீஸும் பே பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷனில் தான் வந்து இருந்திருக்காங்க ரொம்பவே அதிகம் கிடை கரெக்டாக அங்கே வந்து தௌசண்ட் கணக்கில் தான் பே பண்ணுறாங்க இங்கே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸில் வந்து பே பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொடெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டின்லேயே ஒரு கவர்மெண்ட் காலேஜாக மாதிரிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு செவன் இயர்ஸ் பாஸ் ஆகிடுச்சு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்காங்க ஃபீஸும் பே பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு பட் அதுக்கான ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கல இல்லைன்னா அந்த ப்ரொடெஸ்ட் வந்து வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ நடக்கிற ப்ரொடெஸ்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறி இருக்கிறனால சப்போர்ட் அதிகமாக இருந்திருக்கு அண்ட் இப்போ ஒரு பாசிட்டிவான நியூஸ் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தேவையான டிமாண்ட்ஸ் எல்லாமே வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டிமாண்ட் இன்னொன்று இன்னொரு டிமாண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த காலேஜ் வந்து அண்ணாமலை யுனிவர்சிட்டி கீழே இருக்கிற ஒரு காலேஜ் இந்த காலேஜ் வந்து எங்களுக்கு அண்ணாமலை கீழே இருக்கிற காலேஜாக இருக்கக்கூடாது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே வரணும் ப்ளஸ் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே வந்து இந்த காலேஜை வந்து ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டையும் வந்து வைக்கிறாங்க இப்போது அந்த டிமாண்டுக்கு கவர்மெண்ட்டே வந்து ஒத்துக்கிட்டாங்க அதனால் ஃபிப்ரவரி சிக்ஸ்த் அன்னைக்கு இந்த ப்ரொடெஸ்ட்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா ஃபிப்ரவரி டுவெல்த் வந்து ஒரு நோட்டீஸ் வருது எங்கேருந்துன்னா இருந்துன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து வருது என்னென்னு பிப்ரவரி டுவெல் வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கு ஏன்னா ப்ரொடெஸ்ட் முடிஞ்சது காலேஜஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா பிப்ரவரி ஃபிஃப்டீன்த் வந்து அண்டர் கிராஜுவேட்ஸ்க்கும் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் வந்து யார் அனுப்புகிறா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணாமலை இருந்து டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கு வந்து கொஷின் கேட்டதுக்கு கவர்மெண்ட் சைடிலேருந்து வந்த ரிப்ளை என்ன அப்படின்னா ஷிஃப்ட் ஆயிடுச்சு தான் பட் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் அஃபிஷியலாக சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே இனிமேல் வரப்போகிற எல்லா நோட்டீஸஸுமே எங்கேருந்து தான் வரும் அப்படின்னா டாக்டர் எம் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து முடிஞ்சு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா அவங்கவுங்க ஃபீஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஃபைனலி இந்த ஃபிஃப்டி எயிட் டேஸ் ப்ரொட்டஸ்ட் வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சு இது ஒரு மோஸ்ட் வாண்டட் டாப்பிக்காகவும் இருந்தது மற்ற ஃபேமஸான யூடியூபர்ஸ் பண் போட்ட வீடியோஸ்க்கு கீழே இருந்த கமெண்ட்ஸ்லேயும் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் நான் இப்போ பேசுகிறதே வந்து ரொம்ப லேட்டுன்னு சொல்லுவேன் பட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் எண்டிங்காக வந்து நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு எனக்கு தோணுது அண்ட் ஒரு ஃபிஃப்டி எயிட் டேஸ் ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து ஃபைனலி கவர்மெண்ட் இறங்கி வந்து இது அனலைஸ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் வந்து மாற்றியிருக்காங்க ஸோ இட்ஸ் குட் திங் பட் ஒரு லேட்டான ஒரு அவுட் கம்னு எனக்கு தோணுது ப்ரொடெஸ்ட் பண்ணி தான் இது கிடைக்கணுமா அப்படின்னு கிடையாது டூ தௌசண்ட் தேர்ட்டின்லேயே வந்து இது மாறி இருக்கலான்னு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஷார்ட் வீடியோ உங்களுக்கு கான்செப்ட்டு அல்லது அந்த நியூஸ் வந்து என்ன அப்படிங்கிறது இப்போ ஒரு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்